அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் புதிய மருந்துகளை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியாளராக இருந்து ஆங்கில மருந்துகளின் பக்க விளைவுகளை உணர்ந்து இயற்கை மருந்துகள் தயாரிப்பு ஆராய்ச்சியாளராக மாறியவர், சென்னை மறைமலை நகரில் இயற்கை விவசாயம் செய்து வரும் முனைவர் ஹரிநாத் காசி கணேசன் அவர்கள். நாம் உணவாக தினமும் பயன்படுத்தும் முருங்கைக்கீரை, கறிவேப்பிலை, நெல்லி போன்றவைகளில் உள்ள பயன் தரும் மூலக்கூறுகளை ஆராய்ந்து மருந்தாக தயாரித்து வருகிறார். இவரின் இந்த தயாரிப்புக்கு தூண்டுகோலாக இருந்தவர் இவருடைய தாயார் அவர்கள். வாருங்கள், இவரை சந்தித்து அவர் கூறும் பயனுள்ள தகவல்களை பார்ப்போம். அடிப்படையில் நான் ஒரு விஞ்ஞானி, சயின்டிஸ்ட். நான் வந்து 10 ஆண்டு காலம் வந்து இந்திய இராணுவ பாதுகாப்பு ஆராய்ச்சி மையம் இருக்கு இல்லைங்களா, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அங்கே வந்து நான் சயின்டிஸ்டாக இருந்தேங்க டெல்லியில். அப்போ வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து எங்களோட டைரக்டர் ஜென்ரலாக இருந்தார். அவர் தான் வந்து என்னை சயின்டிஸ்ட்டாக செலக்ட் பண்ணாருங்க. அவர் நிறைய கிளாஸஸ் எல்லாம் வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அவருடைய ஆளுமை திறன் வந்து ரொம்ப அற்புதமானது. அவரால் வந்து நிறைய பேர் வந்து மோட்டிவேட் ஆனாங்க. நானும் சந்தோஷமாக சொல்லிக்கிறேன், அவருடைய மோட்டிவேஷன் எனக்குள்ளே இன்னும் இருக்குங்க. அதனால தான் இது வந்து நிறைய என்னால் செய்ய முடியுது. அதுக்கப்புறம் 2005 வந்து நான் அமெரிக்காவில் வந்து தென் கரோலினா மருத்துவ ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தில் வந்து நான் பேராசிரியராக இருந்தேன். அதாவது இதய நோய் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில் நான் இருந்தேங்க, 10 வருஷ காலம் இருந்தேன். அங்கே வந்து நான் என்னுடைய ஆராய்ச்சியில் வந்து இதய நோய்க்கு புது புது மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஆராய்ச்சியில் இருந்தோங்க. இப்போ எந்த ஒரு மருந்துமே முதல்ல நாம் வந்து இயற்கையிலேருந்து தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த இயற்கையில் கண்டுபிடிச்ச அந்த மருந்தினுடைய அந்த குணங்கள், அந்த கூறுகளை நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாம் அந்த மருந்தை வந்து ப்யூரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம செல் கல்ச்சர் மாடல், அதாவது டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். செல் கல்ச்சர் மாடல், அனிமல் மாடல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கெமிஸ்ட்ரி லேபில் போயிட்டு அதை வந்து அந்த மாலிக்யூலை அப்படியே நம்ம வந்து எப்படி நம்ம ஜெராக்ஸ் பண்ணுறோம், இப்போ வந்து நம்ம ஒரு ஃபோட்டோவை வந்து ஜெராக்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி அந்த டெக்னாலஜி இருக்குங்க. அதை வந்து அப்படியே நம்ம சிந்தசிஸ் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம ஹியூமன் ட்ரையல்ஸ் பண்ணி, இப்போ நீங்கள் எந்த ஒரு மருந்து நீங்கள் மார்க்கெட்டில் மெடிக்கல் ஷாப்பில் பார்க்குறீங்களோ அது ஒரு 8-10 வருட கால ஆராய்ச்சிக்கு பின்னாடி தான் வருதுங்க. அப்படி வந்த பின்னாடியும் வந்து நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து 10 வருட காலம் அதில் அந்த ஆராய்ச்சியில் தான் இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஏன்னா என்னால் நிறைய பேப்பர்ஸ், சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் பண்ண முடிஞ்சுது. பேட்டன்ஸ் எல்லாம் நிறைய என்னால் வந்து ஃபைல் பண்ண முடிஞ்சுதுங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கை நல்லா போயிட்டுருந்தது. ஆனால் ஒரு தருணத்தில் வந்து நான் யோசனை பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நானே வந்து யோசனை பண்ணேன், இப்போ நான் என் செய்கிற ஆராய்ச்சி வந்து என்னுடைய கண்டுபிடிப்புகள், என்னுடைய பேட்டன்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவு பேஷண்ட்ஸுக்கு டைரெக்டாக பயன்படுது அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1% 2% கூட இல்லை அப்படின்றது தான் ஒரு உண்மை, யதார்த்தமான உண்மையாக இருந்தது. அது என் மனசுக்குள்ளே இருந்தது. அப்போது வந்து என்னென்னாங்க, எங்கள் அம்மா வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்னாச்சுன்னா முட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, அந்த பிரச்சனைகளில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ், அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் கூட கன்சல்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே இந்தியாவில் இருக்கிற டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணி அவங்க போய் பார்த்தாங்க. நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணோம். என்ன சொன்னாங்கன்னா, இட் இஸ் எ ஏஜிங் ப்ராப்ளம், இது வந்து முதுமை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஸோ இதுக்கு வந்து நாம் பெயின் கில்லர்ஸ், இப்போ அந்த வலியை, அந்த வீக்கத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ் சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு முதல்ல வந்து அந்த பெயின் கில்லர்ஸ் கொடுத்தாங்க. அப்போ வந்து என்னன்னாக்கா, இந்த பெயின் கில்லரோட வந்து ஆன்டாசிட் டேப்லெட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வழக்கம் இல்லாமல் இருந்தது இந்தியாவில். ஸோ இப்போ பெயின் கில்லரோட மேஜர் சைடு எஃபெக்ட்னா வயிற்றில் புண்ணு உண்டாகிறது, அல்சர்,
அசிடிட்டி அந்த பிரச்சனை உண்டாகுதுங்க. எங்கள் அம்மா வந்து தொடர்ந்து அந்த பெயின் கில்லர் சாப்பிட்டப்போ என்ன ஆச்சுன்னாக்கா அவங்களுக்கு வந்து வயிற்றில் புண்ணு வந்துருச்சு, அல்சர் வந்துருச்சு. அதனால் என்ன ஆச்சுன்னாக்கா அவங்க வந்து அந்த பெயின் கில்லர் சாப்பிட முடியல. ஸோ ஃபைனலாக என்ன ஆச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து வலி தாங்க முடியல. ஷி வாஸ் லெஃப்ட் வித் சிவியர் பெயின் அண்ட் இம்யூபிலிட்டி. அப்போது வந்து வேறு என்ன சொல்யூஷனும் இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து அந்த டாப்பிக்கல் பெயின் கில்லன்றாங்களே அந்த ஆயின்மெண்ட் அந்த மாதிரிலாம் தடவி பார்த்தாங்க. பட் அந்தளவு அவங்களுக்கு வந்து பெயின் ரிலீஃப் கிடைக்கல. ஒரு சமயத்தில் வந்து அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க, என்னால் வந்து நான் இந்த வலி உள்ள இந்த உடம்பில் நான் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு உட்காந்து ஒப்பாரி வச்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எப்படி இந்த அதாவது நான் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் சயின்டிஸ்ட்டாக இருந்துட்டு நான் மருத்துவ ஆராய்ச்சியில் இருந்துட்டு சடனாக வந்து நான் எப்படி இந்த இயற்கை விவசாயத்துக்கும் உணவே மருந்து அப்படின்ற ஒரு தத்துவத்துக்கும் எப்படி நான் மாறினேன்றது வந்து இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். எங்கள் அம்மா வந்து ரொம்ப வலியால் கஷ்டப்பட்டாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஸோ நானே வந்து இந்த மருத்துவ ஆராய்ச்சியில் இருக்கேன், அந்த புது புது மருந்துகளை கண்டுபிடிக்கக்கூடிய துறையில் இருந்தும் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு அவங்களுக்கு கொடுக்க சொல்யூஷன் ஒரு நல்ல ஹெல்த் சொல்யூஷன் கொடுக்க முடியலையே அப்படின்ற எனக்கு ஒரு வருத்தம் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் எனக்கு என் ஆள் மனதில் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதாவது இப்போ இந்த அப்ரோச் அதாவது இந்த மாதிரி மெடிசன் என்னதுனா அலோபதிக் மெடிசன் வாங்க மாடர்ன் மெடிசன். ஸோ இப்போ இந்த அலோபதிக் மெடிசனில் ஒரு நல்ல தீர்வு எங்கள் அம்மாவுக்கு கிடைக்கலன்னாக்கா தேர் காட் டு பி எ சொல்யூஷன் ஆனால் சொல்யூஷன் இன் திஸ் வேர்ல்டு. ஸோ அப்படி நான் ஒரு முயற்சியில் நான் தேடும்போது அதாவது எப்படின்னா இந்த ஆர்த்ரைட்டிஸ் அதுக்கு வந்து என்னென்ன மாற்று மருந்துகள் இருக்குது முறைகள் இருக்குது அப்படின்னு தேடும்போது எனக்கு ஒரு அதிர்ஷ்டவசமாக முருங்கையை பற்றி ஒரு ஆர்டிக்கலை படிக்கின்றது. அதாவது நம்ம வீட்டில் சாதாரணமாக எங்கே பார்த்தாலும் வளரக்கூடிய முருங்கையினுடைய பயனை பற்றி எனக்கு படிக்க நேர்ந்தது. நம்ம பாரம்பரியத்தில் இந்த முருங்கையை வந்து அதாவது முருங்கையினுடைய இலை அதனுடைய தண்டு அதனுடைய பட்டை அதனுடைய பிசினு அதனுடைய வேர் அதனுடைய காய் அதனுடைய விதை விதையிலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் இந்த மாதிரி பொருட்கள் வந்து 200 விதமான வியாதிகளுக்கு அதாவது ஆயுர்வேதத்துலேயும் சித்த மருத்துவத்துலேயும் அதே மாதிரி இந்த நம்ம லோக்கல் ஃபோக்லோர்னு சொல்கிறாங்களா அதாவது இப்போது கை மருத்துவம் அதுக்கப்புறம் பாட்டி மருத்துவம் வீட்டில் பரம்பரை பரம்பரையாக அவங்களுக்கு அந்த நாலெட்ஜு கொண்டு வர்றது அந்த மாதிரி இதில் வந்து 200 விதமான வியாதிகளுக்கு அதாவது எப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் சைக்காட்ரிக் எயில்மெண்ட் அதாவது மன சம்பந்தப்பட்ட நோயிலிருந்து உடல் ரீதியான நோய்கள் வரைக்கும் வந்து இதை பயன்படுத்தியிருக்கான் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு ஏன்னா நான் அது வரைக்கும் நான் ஒரு கன்வென்ஷனல் மெடிக்கல் சயின்டிஸ்ட்டாக இருந்தேன். அப்போ வந்து என்னுடைய உலகம் ஃபுல்லாகவே அதுதான் இருந்தது. ஸோ நான் வந்து என்னுடைய அப்ரோச் எல்லாம் ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்தது. சரி இப்படி தான் இந்த முறையில் தான் நம்ம பார்க்கணும் இந்த முறையில் தான் ட்ரீட்மெண்ட்டு இதுதான் சொல்யூஷன் இது தான் வந்து ரெமிடி அப்படின்னு நான் இருந்தது வந்து எங்கள் அம்மாவுக்கு நேர்ந்த இந்த பிரச்சனையில் எனக்கு வந்து நான் வேறு சொல்யூஷன்ஸ் வேறு முறைகளை தேட நேர்ந்தது. அப்போ இது கிடைச்ச உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரிசர்ச் ஆர்டிக்கலில் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதான் இலை என்னதுக்கெல்லாம் பயன்படுது தண்டு எதுக்கெல்லாம் பயன்படுது அதில் வந்து அந்த வேர் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு பண்ணியிருந்தாங்க. அதில் பார்க்கும்போது முருங்கை இலையை வந்து ஆர்த்ரைட்டிஸ்க்கு அதே மாதிரி டயபெட்டிஸ்க்கு பிளட் ப்ரெஷருக்கு தைராய்டு ப்ராப்ளத்துக்கு அந்த மாதிரி பல இதில் வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற அது ஒரு கோட் இருந்தது. இந்த முருங்கை ஆராய்ச்சியில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் படித்தேன். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அதாவது அப்ராடில் வந்து இந்த முருங்கையை பற்றி அதாவது இந்த நம்ம இந்தியாவில் வளரக்கூடிய ஆப்ரிக்காவில் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் வளரக்கூடிய இந்த முருங்கை இலையினுடைய மகத்துவத்தை பற்றி நிறைய தெரிய வந்து நிறைய ரிசர்ச் லேப்ஸ் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ரிசர்ச் ஆர்டிக்கல்லாம் படிக்கும்போது தான் எனக்கு வந்து நம்பிக்கை ஓஹோ இந்த அம்மா வந்து இந்த பெயின் ரிலீஃப் இன்ஸ்டன்ட் பெயின் ரிலீஃப் கிடைக்குது அப்படின்றது வந்து உண்மை தான். இது வந்து தேர் இஸ் எ சயின்டிஃபிக் பேசிஸ். அதாவது என்னன்னாக்கா ஒரு சில ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணாங்கன்னா அதில் வந்து
பெயினை ரிலீஃப் பண்ணக்கூடிய பெயின் கில்லர்ஸ் மாதிரி காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பெயினை ரிலீஃப் பண்ணுது. ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்க அப்பயே வந்து இந்த கியூபா நாட்டு அதிபர் இருந்தார்ல ஃபிடல் காஸ்ட்ரோ, அவர் வந்து அப்பயே வந்து இந்த முருங்கையினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே நம்ம இந்தியாவுக்கு வந்து அதை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரொபகேட் பண்ணி கியூபாவில் வந்து எல்லாருக்கும் அதை வந்து எப்படின்னா அது ஒரு நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட், எல்லாருக்கும் வந்து ஊட்டச்சத்து இது உணவாக கொடுத்துருக்காரு. அவரே 30 கிராம் வந்து தினமும் சாப்பிட்ருக்காரு சாப்பிட்டு. ஸோ அவர் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணியிருக்காரு, பயனடைஞ்சிருக்காரு. பட் வெல் டெவலப் கண்ட்ரீஸில் வந்து எப்பயுமே கொஞ்சம் லேட்டாக தான் பிக்கப் ஆகும். யுனைடட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்கு இல்லைங்களா, அதாவது விவசாயத்துக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து இந்த ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கும் இந்த விருப்பம் வந்து இதில் என்னென்ன என்ன இருக்குது, முருங்கை இலையில் என்ன இருக்குது அப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க, 28 விதமான அமினோ ஆசிட்ஸ், அதாவது புரத சத்துக்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதில் வந்து குறிப்பாக 8 அமினோ ஆசிட்ஸ் வந்து இந்த மீட்டில் இருக்கு இல்லைங்களா, அதாவது மாமிசத்தில் இருக்கக்கூடிய புரத சத்து வந்து இந்த முருங்கையில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அது வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட், அதாவது எப்படின்னா இது வந்து நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்டாக நாம் வந்து இது எடுத்துக்கிறதுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூன்னு வச்சிங்களேன். அதாவது நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன நினைப்போம், இப்போ வந்து நமக்கு ப்ரோட்டீன் தேவை, இப்போ யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு மசில் பில்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து அனிமல் ப்ரோட்டீன், அதாவது சிக்கனோ மட்டனோ இல்லை எக்ஸு அந்த மாதிரி அந்த ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டால் தான் அவங்களால வந்து இந்த மாதிரி மசில் பில்ட் பண்ண முடியும், மசில் மாஸ் டெவலப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. அது வந்து இங்கே வந்து முருங்கை இலையிலேயே அது எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டே நாம் வந்து அந்த மாதிரி திறமையை வளர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இது வந்து ரொம்ப சிறப்பு. கீரைகளின் ராணி வந்து முருங்கை, அது அந்த மாதிரி ஒரு உன்னதமாக அமைஞ்சிருக்கு. அதை வந்து நாம் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். இப்போ முக்கியமாக இந்த மாதிரி ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் யுனைடட் நேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த யுனைடட் நேஷன்ஸ் வந்து ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ், அதாவது ரொம்ப ஊட்டச்சத்து குறைபாடு நிறைந்த, அதாவது குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு, அதே மாதிரி வந்து தாய்மார்கள், அதாவது பிரசவ பீரியடில் இருக்கிற தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வந்து ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸில் நிறைய இருக்குது. அதுக்கு வந்து யுனைடட் நேஷன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த முருங்கை இலை பொடியை வந்து ஆக்சுவலாக ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா அது ஆப்ரிக்காவில் வந்து இட் இஸ் எ நேட்டிவ், அதாவது ஆப்ரிக்காலேயே முருங்கை வந்து நம்ம இந்தியாவில் எப்படி வளருதோ அது மாதிரி வளருது. ஸோ அவங்க வந்து இதை வந்து ஒரு ஊட்டச்சத்து குறைபாடை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து முருங்கை இலை வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்ததில் வந்து அதில் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. அதாவது உணவு அப்படின்னா என்ன, உணவுன்னாக்க அது நாம் தினமும் நாம் உட்கொள்கிறோம். எதுக்காகன்னா நமக்கு வந்து தேவையான எனர்ஜி கிடைக்கிறதுக்காக. ஏன்னா நம்ம வந்து வேலைகள் செய்யணும், எல்லா வேலைகளும் செய்கிறதுக்கு தேவையான எனர்ஜி தேவை. ஸோ அந்த எனர்ஜி வந்து இந்த உணவு தான் கொடுக்குது. மருந்துன்னா என்ன, மருந்துன்றது வந்து எதுக்காக சாப்பிட்றோம்னாக்க ஒரு நோயை குணப்படுத்துறதுக்காகவும் இல்லை ஒரு நோய் வராமல் தடுக்கிறதுக்காக கொடுக்கக்கூடியது தான் மருந்து. இந்த முருங்கை இலையினுடைய உன்னதம் என்னென்னா அது உணவாகவும் இருக்குது மருந்தாகவும் இருக்குது. இந்த உணவுன்றதில் என்ன இருக்குன்னா அதில் வந்து கார்போஹைட்ரேட், கார்போஹைட்ரேட்னால் என்ன, அது மாவு சத்து, ப்ரோட்டீன் புரதம், அப்புறம் வந்து ஃபேட் அதாவது எண்ணெய், எண்ணெய் சத்து, இந்த மூணுமே இருக்குது. எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. அது இல்லாமல் நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைய இருக்குது, அதாவது அயன் இருக்குது, ஜிங்க் இருக்குது, அதுக்கப்புறம் செலினியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வைட்டமின்ஸ், அதாவது வைட்டமின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். வைட்டமின்ஸ் வைட்டமின் ஏ இருக்குது, வைட்டமின் பி இருக்குது, வைட்டமின் டி இருக்குது, ஸோ வைட்டமின் கே இருக்குது, வைட்டமின் இ, ஸோ எல்லா வகையான வைட்டமின்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுட். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் எப்படின்னா நம்ம உடம்பில் வந்து அனுதினமும் வந்து உடற்சிதை மாற்றம் நடக்கும். அதாவது இப்போ நம்ம வேலை செய்கிறோம், நம்ம இது பண்ணுறோம், ஸோ நிறைய இருக்குது. நம்ம செய்யும்போது
உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிம்பாங்க. இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் வந்து நிறைய நமக்கு வந்து வளர்ச்சிதை மாற்றங்கள் நடக்கும். ஸோ அந்த வளர்ச்சிதை மாற்றங்களை வந்து தடுக்கக்கூடிய பொருட்கள் தான், அதாவது மருத்துவ மூலக்கூறுகள் தான் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அது வந்து எப்படின்னா, அந்த ஏஜிங்கை, அதாவது நம்ம வந்து வயசாகிறத தன்மையே தடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வீக்கத்தை தடுக்கக்கூடிய, அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸ்னு வீக்கம். ஏன்னா இப்போ நீங்கள் ரொம்ப வேலை செஞ்சிங்கன்னா என்னாகும்னா, அந்த ஜாயின்ஸில் இல்லை அந்த மசிலில் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நிறைய உங்களுக்கு வந்து வீக்கம் உண்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த வீக்கத்தெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, 50% உணவு, 50% மெடிசன். ஸோ அதுதான் உணவே மருந்து. ஸோ இப்போ எங்கள் அம்மா வந்து என்ன ஃபீல் பண்ணாங்களோ அதை வந்து ஒரு சீரான முறையில் ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து ஒரு மருந்தாக, அதாவது ஒரு உணவு, உணவே மருந்து அப்படின்ற ஒரு கான்செப்டில் நான் தயார் பண்ணோம். இப்போ இதய நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இந்த முருங்கையினுடைய பங்களிப்பு என்ன அப்படின்ட்டு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம். அதில் நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோன்னா, அந்த இதயத்தினுடைய துடிப்பை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு இது முருங்கை இலையினுடைய காம்பவுண்ட்ஸ், அதாவது இதை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோங்கன்னா, அந்த மூலக்கூறுகள்லாம் வந்து ஃபைட்டோ காம்பவுண்ட்ஸ் அப்படிவோம். இந்த ஃபைட்டோ காம்பவுண்ட்ஸ் வந்து அது சீராக இயங்கிறதுக்கு, அதே மாதிரி ரத்த அழுத்தத்தை தாங்கக்கூடிய ஒரு தன்மையை அது வளர்த்துக்கிறதுக்கும் அது வந்து பயன்படுது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து நான் முடிவு பண்ணிட்டேன், சரி நம்ம இந்த முருங்கையை பற்றி ஃபர்தராக நம்ம பண்ணி இதை வந்து இப்போ எங்கள் அம்மா எப்படி பயன்பட்டாங்களோ, அதில் பயனடைஞ்சாங்களோ, அது இல்லாமல் எங்கள் அம்மாவனுடைய ஆசையும் அதுதான். அதாவது யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னாங்க. ஸோ நாம் நீ வந்து என்ன பண்ணால், நீ அங்கே இருக்கிறத விட நீ இந்தியா வந்துரு, இங்கே தான் உனக்கு வந்து நிறைய வேலை இருக்குது. ஏன்னா என்ன மாதிரி இப்போ நான் வந்து ஏதோ இது ஒரு ரெமெடி கிடைச்சதுனால நான் வந்து இப்போ நல்லா இருக்கேன், நல்ல வாழ்க்கையை லீட் பண்ணுறேன். என்ன மாதிரியே நிறைய பேர் வயசான காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ நீ இங்கே வந்தனாக்க நாம் அதை இதை வந்து நம்ம ஒரு ஒரு துரித உணவாகவும் ஒரு மருந்தாகவும் நம்ம வந்து தயார் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து அது வந்து நமக்கு வந்து நாம் சமூகத்துக்கு ஒரு நல்ல பங்கு ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, அதனால் வா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்து சரி நாம் வந்து பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து முதல்ல வந்து இப்போ முருங்கையை வளர்க்கணும் அப்படின்னா அது எப்படி வளர்க்குறது? ஸோ அது இயற்கை முறையில் வளர்ந்ததுன்னா அது வந்து எல்லா வகையான சத்துக்களோடு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நிறைய படித்தேன். ஸோ அப்படின்னா இயற்கை விவசாயம்னா என்ன, அது அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது இயற்கையில் ஒரு தாவரம் வளருதுன்னா அது என்னென்ன கேரக்டரிஸ்டிக்கோடு வளருது அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்கும்போது, இந்த இயற்கையான ஒரு மண்ணில் வந்து ஒரு தாவரம் வளருது அப்படின்னா அது வந்து உணவே மருந்தாக அது வளருது. அதாவது எப்படின்னா, அந்த இப்படின்னா ஒரு தாய் பால் குடித்து ஒரு குழந்தை வளர்ந்தது வளர்கிறதுக்கும், இதே வந்து புட்டி பால் குடித்து ஃபார்முலா பாலை குடித்து ஒரு குழந்தை வளர்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இப்போது இந்த மாதிரி ஃபெர்டைல், அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய மண்ணில் நிறைய மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், அதாவது நுண்ணுயிர்கள் வந்து ரொம்ப இருக்குமா. அதாவது எப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்பூன் அளவு அந்த இயற்கையாக இருக்கிற அந்த வளமான மண்ணில், அந்த ஸ்பூனில் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற ஹியூமன் பாப்புலேஷன், அதாவது நாம் வந்து மக்கள் தொகை எவ்வளோ இருக்கோ அதை விட 10 மடங்கு ஜாஸ்தியாக அதில் நுண்ணுயிர்கள் இருக்கும். ஸோ அந்தளவு வந்து அது ஒரு அது வந்து மண்ணுன்றது வந்து நம்ம என்னடா மண் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எப்படின்னா, அவன் வந்து சும்மா உக்காண்டிருக்கான், எந்த பயனும் இல்லை அப்படின்றதுக்காக மண் மாதிரி இருக்கான் அப்படிம்போம். ஆனால் அது வந்து தவறு. மண்ணுன்றது வந்து அது ஒரு உயிருள்ள ஒரு உயிர். ஸோ அந்த உயிர்த்தன்மை உள்ள அந்த மண்ணில் வளரக்கூடிய செடிகள் வந்து அந்த நுண்ணுயிர்களோட ஒரு தொடர்பு உண்டாக்கிக்குது. இப்போது தென்னை மரம் இருக்குது,
தென்னை மரத்தை வந்து இப்போ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு புல் வகையை சேர்ந்தது. பனைமரம் இருக்குது, அது ஒரு புல் வகையை சேர்ந்தது. அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த உயிரெல்லாம் தோண்டிச்சுல்ல, அப்போ வந்து இந்த புல் பூண்டு அப்படி தான் வந்திருக்கும், புல் பூண்டு தான் வந்திருக்கும். அது ஒரு என்ன ஒரு ஃபியூ சென்டிமீட்டர்ஸ், ஒரு சில சென்டிமீட்டர்ஸ் தான் இருந்திருக்கும். அது வந்து அந்த ஒரு சின்ன ஒரு 2 சென்டிமீட்டருக்குள்ள புல் வந்து எப்படி தென்னை மரமாச்சு, எப்படி பனைமரமாச்சு? அது ஏன்னா அந்த புல் வந்து இப்போ நாம் நமக்கு வந்து எப்படின்னா நமக்கு பசிக்குது அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போய் அங்கே தேடி உணவை சாப்பிடக்கூடிய தன்மை இருக்குது, நாம் வந்து நடக்க முடியும். இதே தாவரம் அது அந்த தன்மை கிடையாது, இட் இஸ் நாட் மொபைல். ஸோ இப்போ அது ஒரு இடத்துல தான் நிற்கும், அங்கேருந்து தான் அங்கே இருக்கிற சாப்பாட்டை தான் சாப்பிட்டுட்டு அது வளரணும். சரி, அது எப்படி வேறு எங்கேயும் நகர முடியாது, ஒரே இடத்துல இருக்குது, அது எப்படி ஒரு புல் வந்து தென்னமரமோ இல்லை பனைமரமோ ஆச்சு அப்படின்னா அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஓவர் த பீரியட் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் கூட ஒரு தொடர்பு உண்டாக்கிடுச்சு. அதாவது எப்படின்னா இப்போ பாருங்கள், தாவரம் வந்து வெளிச்சம் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுது, இந்த பச்சையத்தை வச்சு அது வந்து தண்ணியை எடுத்துக்கிட்டு காற்றுல இருக்க கார்பன் டை ஆக்சைடை எடுத்து தண்ணி கார்பன் டை ஆக்சைடை அந்த ஒளியை வச்சு ஒன்றா சேர்த்து ஒரு உணவு உண்டாக்கிடுது, அதுதான் கார்போஹைட்ரேட், அதுதான் வந்து சர்க்கரை. ஸோ அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வாழை மரம் இருக்குது, இந்த வாழை மரத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு இது வாழ்கிறதுக்கு வந்து ஒரு 500 யூனிட் சர்க்கரை வேணும் அப்படின்னா இது வந்து 2000 யூனிட் சர்க்கரையை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸஸ் 1500 யூனிட் சர்க்கரை என்ன பண்ணுதுன்னா அந்த இலையிலேருந்து தண்டு வழியாக அந்த பட்டை வழியாக அது வேரில் கொண்டு போய் வேரில் வந்து அது எப்படி பால் சுரக்குதோ அந்த மாதிரி சுரக்குது. ஸோ இப்போ வந்து மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் சாப்பாடு என்னென்னா அந்த சர்க்கரை தான். ஸோ என்ன பண்ணுதுன்னா எல்லா நுண்ணுயிர்களும் வந்து அந்த வேர் பகுதியில் போயிட்டு தங்கி அது பர்மனெண்ட்டாக அங்கே வீடு கட்டிடுது. வீடு கட்டிட்டு அது என்ன பண்ணுதுன்னா அந்த மண்ணில் இருக்கிற நுண் சத்துக்களை வந்து மொபலைஸ் பண்ணுது. அந்த மண்ணில் இருக்கிற, அதாவது மண்ணில் பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக NPKன்னு சொல்லுவாங்களே, தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அப்படிம்போம். ஸோ இந்த தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து வந்து அது வந்து அயானிக் ஃபார்மில் அந்த மாதிரி இருந்தால் தான் அது வேறு வழியாக உறிஞ்சிக்க முடியும், அது பயன்படுத்த முடியும். ஆனால் மண்ணில் எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மாக இருக்குது, அந்த மாதிரி தனித்தனியாக கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிகள் வந்து யூரியா வாங்கிட்டு வராங்க, யூரியா நத்திங் பட் நைட்ரஜன், அதில் வந்து என்னென்னா 45% நைட்ரஜன் இருக்குது. அந்த நைட்ரஜனை போட்டால் அது டைரெக்டாக அது மண்ணிலிருந்து எடுத்துக்கும். ஆனால் இயற்கையில் அந்த மாதிரி தனித்தனியாக கிடையாது, எல்லாமே காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுதுன்னா இப்போ இந்த தாவரம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா சர்க்கரையை வந்து மண்ணுக்குள்ளே வந்து சுரந்ததில்லை, அதை இந்த நுண்ணுயிர்கள் சாப்பிட்டுட்டு அது என்ன பண்ணுது, அது வந்து அந்த பாக்டீரியா வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் சாயில் பார்ட்டிகளை பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணி இந்த நைட்ரஜன் பாஸ்ஃபேட் பொட்டாசியம் எல்லாத்தையும் மொபிலைஸ் பண்ணுது. அது வேறு பகுதியில் அது நடக்கிறதுனால இந்த வேறு டக்குன்னு உறிஞ்சிக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா நான் உனக்கு ஊட்டுறேன், நீ எனக்கு ஊட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் ரிலேஷன்ஷிப்பில் ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ், அதாவது இப்போ நீங்கள் தென்னை மரம் இல்லை பனைமரம் பார்க்குறீங்கன்னா அந்த பரிணாம வளர்ச்சியினுடைய கொடுக்கல் வாங்கல் தொடர்பினுடைய உச்சக்கட்டம் தான் அது.